हलो व्यूवर्स वेलकम टू सेवन ट्रेंडिंग न्यूज एड़पाड़ी मुख्यमिले स्टालिन दान मुख्यम ओपीएस एड़त मुडिवाल तिडीर पदट्टत्तिल अतिमुकविनर अतिर्चियिल एड़पाड़ी वांग अदु एन्न तगवल्नु मुळुमैया पार्क्कलाम முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சிலை நல்ல முறையில் பராமரிக்கப்படும் என்று உத்தரவாதத்தை கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி என ஓபிஎஸ் அறிக்கை. மாநில உயர்கல்வி மன்ற வளாகத்தில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சிலை நல்ல முறையில் பராமரிக்கப்பட வேண்டும் உத்தரவாதத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மூலம் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் நன்றி தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதனிடையே ஜெயலலிதாவின் சிலைக்கு தினமும் மாலை அணிவதற்கும் சிலை மற்றும் அமையப்பட்ட இடத்தை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் அனுமதி வழங்குமாறு ஓ பன்னீர்செல்வம் கடிதம் வாயிலாக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சிலை உரிய முறையில் பராமரிக்கப்படும் என செயல்படும் என அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எடப்பாடியுடன் சேர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்க அறிக்கை ஒன்றை வெளியிட ஓ பன்னீர்செல்வம் முடிவெடுக்க வந்த நிலையில் இதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து விட்டதாகவும் இதனால் குழப்பமடைந்த பன்னீர்செல்வம் தனியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இதனிடையே எடப்பாடியின் முடிவு தேவையில்லை என்றும் நிராகரித்து விட்டதா என்றும் ஸ்டாலினுக்கு நன்றி சொன்ன ஓபிஎஸ் இந்த செயல் அதிமுகவினரே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் எடப்பாடியும் ஓபிஎஸும் மீதும் அதிருப்தியில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனிடையே அதிமுக தலைமை செயலாளரத்தில் மறுபடியும் இரட்டை தலைமை வேண்டாம் என தொண்டர்களும் அமைச்சர்களும் போராட போவதாக இதற்கு முதல் காரணம் ஓ பன்னீர்செல்வம்தான் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவோட உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.